வெல்கம் புது வீடியோ வீடியோவில் நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு வெல்கம் கிராஃப்ட் தாங்க பண்ண போறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிட்டர் பேப்பரில் நான் வந்து டூ ஹார்ட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஒன்று வந்து பெருசாகவும் இன்னொன்று வந்து குட்டியாகவும் இது வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணியிருக்கேன் ஒன்று பிங்க்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பண்ணியிருக்கேங்க இப்போது இதுக்குள்ளே நம்ம வந்துட்டு அந்த குட்டி ஹார்ட் அதாவது அந்த பெரிய ஹார்ட்டுக்குள்ளே நம்ம இந்த குட்டி ஹார்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே நம்ம வந்து பண்ணி வச்சிருக்கணும் இதுக்கு வந்து நம்மளுக்கு டென் பீசஸ் வந்து தேவைப்படுங்க இதே மாதிரி ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டேன் இப்போ நான் பண்ணி முடிச்சுட்டேங்க நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மோக்கோல் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து அந்த டென் ஹார்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒரு ஒரு ஹார்ட்டையும் நம்ம வந்து அந்த தெர்மோக்கோல் ஷீட்டில் வச்சு அசம்பிள் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் இல்லாமல் பார்த்து நிறைய கேப் இருக்கக்கூடாதுங்க லைட்டாக தான் கேப் இருக்கணும் ஸோ தேட் வந்துட்டு அது இன்னமும் சூப்பராக இருக்கும் இது மாதிரி நான் வந்துட்டு எல்லாமே வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் கிளிட்ரு பேப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது அதுக்குள்ள வந்து நீங்கள் வந்து என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கலர் பேப்பர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு ஹோம்மேட் கலர் பேப்பர் கூட நீங்கள் வந்துட்டு செய்யலாம் இல்லை ஹோம்மேட் கிளிட்ரு பேப்பர் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் அது நீங்கள் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பேப்பர் கிளிட்ரு பேப்பர் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்துட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஒரு லைன் மாதிரி தின் லைன் மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த தர்மோக்கூல் ஷீட்டை ரெண்டு ஹாஃபாக வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் ஃபைவ் 5 தானே டென்னு ஸோ அதனால் ஒரு ஃபைவ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இன்னொரு ஃபைவ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் கிளிட்ரு பேப்பரில் லாஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஒரு ரோப் மாதிரி பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ அதே மாதிரி இன்னொன்று ஒன்று நான் வந்து பண்ணிக்கிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதை பேக் சைடு வச்சு இந்த தெர்மோக்கூலுக்கு ஷீட்டுக்கு மேலே ஸ்டிக்கி சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிட்ரு பேப்பரில் நான் வந்துட்டு ஒரு லீஃப் மாதிரி வரைஞ்சிருக்கேங்க இப்போ இந்த இதில் நம்மளுக்கு வந்து ஒரு லைனுக்கு த்ரீ லீவ்ஸ் தேவைப்படும் ஸோ அப்போனா பார்த்தீங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சிக்ஸ் லீவ்ஸ் நம்மளுக்கு வந்து தேவைப்படுங்க இப்போ நான் வந்து கிளிட்ரு பேப்பரில் ஒரு மூணு லீஃப் ஏற்கனவே நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எங்கே உங்களுக்கு பிடிக்குமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு இந்த லீவ்ஸ் ஒட்டிக்கலாங்க இப்போ இதே மாதிரி இன்னொரு ஒரு மூணு லீவ்ஸ் மட்டும் நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ அந்த மாதிரி நான் வந்துட்டு வரைஞ்ச அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நான் ஏற்கனவே ஒன்று வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேங்க இன்னும் நம்மளுக்கு இன்னும் ரெண்டு தான் இருக்குது இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க மூணு லீவ்ஸும் நம்ம வந்துட்டு அப்படி ஸ்டிக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மட்டும் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ளவர் வந்து ஒட்ட போகிறோம் ஸோ அதுக்கும் நான் வந்துட்டு ரெட் கலர் கிளிட்ரு பேப்பரில் ஏற்கனவே ஒரு ஃப்ளவர் வந்து பண்ணி வச்சுருந்தேன் அதுக்குள்ளே நம்ம வந்து சில்வர் கலர் க்ளிட்ரு ஃபோம் ஷீட் வச்சு அதையும் வந்து சர்க்கிளாக நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிவிடுங்கங்க இதே மாதிரி நான் இன்னொரு ரெண்டு வந்து பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கலாம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் நான் ப்ளூ கலர் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ அந்த பண்ணி வச்சுருந்த அந்த ஃப்ளாரை நம்ம வந்து அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு மேலே இருக்கிற மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு பிளாக் கலர் கிளிட்ரு ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேங்க இது வந்து ஸ்டிக்கி டைப் இப்போ நம்ம வந்து அதை வந்து அதுக்கு மேலே வச்சு நம்ம வந்து வெல்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு குட்டி குட்டி வேர்டிங்ஸாக நம்ம வந்து எழுதிக்க போகிறோம் பின்னாடி வச்சு நீங்கள் எழுதுறதா இருந்தால் அப்படி எழுதாதீங்க ஏன்னா அது வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து திருப்பி வந்துடும் ஸோ அதனால் முன்னாடி வச்சு நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து பென்சிலில் வச்சு வரைஞ்சிக்கோங்க இப்போ நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி எடுத்திருக்கேன் இந்த அந்த டப்ளியும் நான் வந்து வரைஞ்சி பார்த்தேங்க பட் அது வந்து எனக்கு ஒழுங்காக வராதனால இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி நான் வந்து எடுத்து அதை ஸ்டிக் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு வி பண்ணிவிட்டு எல்லாமே காட்டினதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கிராஃப்ட் நீங்கள் பண்ணி உங்களோட வீட்டுக்கு வெளியே கூட நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணலாங்க